வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். நான் தான் உங்கள் ஷாம். நம்ம எல்லாருக்குமே நட்சத்திரத்தை பார்க்குறப்போ ஒரு கேள்வி மனசில் தோணியிருக்கோம், என்னன்னா ஏன் இந்த நட்சத்திரம்லாம் எப்போதுமே மின்னிக்கிட்டே இருக்குது? அது மட்டும் இல்லாமல் சில நட்சத்திரம் மட்டும் ஏன் மின்னுது, சிலது மட்டும் ஏன் மின்னலை அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக மனசில் தோணியிருக்கோம். அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணுன்றதுக்காக சில பல அனிமேஷன், ஏதோ குட்டி குட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சில பல அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி, ரொம்ப பேசாம வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு இன்ஃபோஸ்டிக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட், நட்சத்திரம் மின்றதுக்கான காரணம் அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் தான். அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷனா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரத்துலேருந்து வர ஒளி நம்ம பூமி மேலே இருக்கிற அட்மாஸ்பியரில் பட்டு கொஞ்சம் பெண்ட் ஆகும். அது எப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த எல்லோ கலரில் மின்னிட்டு இருக்கிறது தான் நட்சத்திரம். இந்த எல்லோ கலர் லைன்ஸ் தான் நட்சத்திரத்துலேருந்து வர ஒளி. இந்த ஒயிட் கலர் டாட்டில் தான் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. இந்த ஒளி அட்மாஸ்பியரில் பட்ட உடனே லைட்டாக பெண்ட் ஆகி ஒயிட் கலரில் நிற்கிற இந்த டாட் மேலே வந்து விழும். அதாவது நம்ம பார்க்குற இடத்துல வந்து விழும். ஏன் இப்படி பெண்ட் ஆகுது? இப்படி லைட் அட்மாஸ்பியரில் பெண்ட் ஆகிறதுக்கு காரணம் மாறிட்டே இருக்கிற காற்றோட அடர்த்தி தான், அதாவது காற்றோட டென்சிட்டி தான். ஒரு இடத்துல காற்று ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், இன்னொரு இடத்துல அடர்த்தியாகவே இருக்காது. இப்படி இருக்கிறப்போ லைட் அந்த பக்கமாக பாஸ் ஆகிறப்போ லைட் கொஞ்சம் பெண்ட் ஆகும். அந்த ப்ராசஸை இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போம். அட்மாஸ்பியர்லேயே பல லேயர்ஸ் இருக்குது, ட்ரோபோஸ்பியர், ஸ்டாட்டோஸ்பியர், அந்த மாதிரி பல லேயர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரே தடவை மட்டும் லைட் பெண்ட் ஆகாது, ஒரு ஒரு லேயருக்கும் பெண்டாகி 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 அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே வந்து படும். நட்சத்திரத்துலேருந்து வர ஒளி பெண்டாகி நம்ம பூமியில் வந்து படுது. இதுக்கும் ஸ்டார் டிங்கிள் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அஞ்சு லைன்ஸை வந்து நம்ம நட்சத்திரத்துலேருந்து வர ஒளியாக எடுத்துப்போம். இந்த அஞ்சு லைன்ஸ் நம்ம கண்ணு மேலே படுது. செகண்டுக்கு செகண்ட் கூட இல்லை, மைக்ரோ செகண்ட் லைட்டு பெண்ட் ஆகிட்டே இருக்கும். லைட்டு பெண்ட் ஆகிட்டே இருக்கிறப்போ இந்த அஞ்சு லைன்ஸில் மூணு லைன்ஸ் நம்ம கண்ணை விட்டு விலகி போகும். அப்படி விலகி போகிறப்போ நட்சத்திரத்தோட ஒளி கொஞ்சம் கம்மியாகும். மறுபடியும் அது நம்ம கண்ணு மேலே வந்து படுறப்போ நட்சத்திரத்தோட ஒளி அதிகமாகும். இப்படி மைக்ரோ செகண்ட் நானோ செகண்ட் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு நட்சத்திரம் ஜொலிக்கிற மாதிரி தெரியும். ஓகே, நீங்கள் இன்னொரு க்வெஸ்டினும் கேட்பீங்க, ஏன் சில நட்சத்திரம் மட்டும் மின்னுது, சில நட்சத்திரம் மட்டும் மின்னாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மின்னாத சில நட்சத்திரம் நட்சத்திரம் கிடையாது, பிளானட்ஸ். நீங்கள் ஈஸியாக ஜூபிட்டர், சாட்டர்ன் இது எல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்தே கூட பார்க்கலாம். அது எல்லாமே ஒரு ஸ்டார் மாதிரி தெரியும். சரி, ஏன் அது மட்டும் மின்னலை, நட்சத்திரம் மட்டும் மின்னுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கிரகங்கள் கூட மின்னிக்கிட்டே தான் இருக்கும். அட்மாஸ்பியருக்கு வெளியே இருக்கிறது எல்லாமே பூமியிலேருந்து பார்த்தோன்னா மின்னிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஏன் இது மின்னாத மாதிரியே தெரியுது, நார்மலாக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளானட்ஸ் பூமிக்கு பக்கத்திலே இருக்கு, அதாவது அது தூரம் தான் ஸ்டார்ஸை கம்பேர் பண்றப்போ ரொம்ப கிட்ட. சோ இதெல்லாம் பக்கத்திலே இருக்கிறதுனால ஸ்டார்ஸை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப பெருசா இருந்தா மின்னாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து மின்னும் ஆனா மின்னாது. அது எப்படி நடக்குதுன்றத இப்ப நம்ம பார்ப்போம். லெஃப்ட் சைடுல இருக்கிறது ஸ்டார், ரைட் சைடுல இருக்கிறது பிளானட். ஸ்டாரை கம்பேர் பண்றப்போ பிளானட் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த பிளானட் மின்றப்போ ஒரே ஒரு பார்ட்டாலாம் மின்னாது, ஒரு 5-6-7 பார்ட்டா தான் மின்னும், சின்ன சின்ன பார்ட்டா தான் மின்னும். அதனால இது கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சிருவோம். இப்போ ரெண்டுத்தையும் மின்ன வச்சு அனிமேட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்போ ரெண்டும் மின்னிட்டு இருக்கு. இதை ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். இதை கொஞ்சம் தூரமாக வச்சு பார்க்குறப்போ ஸ்டார் மின்ற மாதிரி தெரியுது, இதே பிளானட் மின்னிட்டு தான் இருக்குது ஆனால் மின்னாத மாதிரி தெரியுது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கணுன்னா நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். உங்களோட ஃபோனை கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்கள், ஸ்டார் மின்ற மாதிரி தெரியும், பிளானட் மின்னாத மாதிரி தெரியும். இதே தான் வானத்துலேயும் நடக்குது. கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்கள். எஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நட்சத்திரம் ஏன் மின்னுது, நட்சத்திரம் மட்டும் ஏன் மின்னுது, பிளானட்ஸ் மின்னலன்னு. இது நம்ம பூமியில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து எஸ் நடக்கும். ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்து எல்லா இடத்துலையுமே நடக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி கிளாஸில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணிக்குள்ளே ஒரு பென்சிலோ பென்னோ ஏதோ ஒன்று எடுத்து போடுங்க, அந்த பென்சில் வந்து உடஞ்ச மாதிரி காமிக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் தான் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். அதாவது வந்து லைட் வந்து பெண்ட் ஆகும், ஒரு மீடியம்லேருந்து ஏர் மீடியம்லேருந்து வாட்டர் மீடியமுக்கு போகிறப்போ, அதாவது காற்றுலேருந்து தண்ணிக்கு போகிறப்போ லைட்டோட வெலாசிட்டியில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தால் தான் இந்த பெண்டு நடக்குது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி தான் அட்மாஸ்பியர்லையும் லைட் பெண்ட் ஆகுது. இப்போ புரிஞ்சிருக்கோம் நட்சத்திரம்லாம் ஏன் மின்னுதுன்னு. நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் ஒரு சூப்பரான வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இது வரைக்கும் நான் போட்ட வீடியோலேயே நீங்கள் கேட்ட கேள்விலாம் நாளைக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஏன் நாளைக்கு ஆன்சர் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து நீங்க வேற லெவல் க்வெஸ்சன்லாம் கேட்டிருக்கீங்க. அந்த க்வெஸ்சன்லாம் வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஆன்சர் தெரிஞ்சா பத்தாது, எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே அந்த ஆன்சர் தெரியணும். அதுக்காக தான் வந்து நாளைக்கு உங்களோட க்வெஸ்சன்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண போறேன். உங்களுக்கு எதனா ஸ்பேஸ், ஃபியூச்சர் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா இந்த கமெண்ட் செக்ஷன்லையும் போய் கேளுங்க, கண்டிப்பா நாளைக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஸோ நாளைக்கு உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். க்வெஸ்சன்ஸ் மறக்காம கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் அனிமேஷன் பண்ணியிருக்கேன், அனிமேஷன்லாம் சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பார்த்து ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பை பை.